குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 11th ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் லெசன் அளவீட்டல், சரிங்களா? அந்த லெசனில் பயிற்சி கணக்குகள் நம்ம பார்த்துட்ருக்கோம், சரிங்களா? லாஸ்ட் கிளாஸில் பயிற்சி கணக்கில் முதல் கணக்கு நம்ம பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அடுத்த கணக்கு நம்ம பார்க்கலாம், சரிங்களா? அதாவது அளவீட்டலில் பயிற்சி கணக்குகள், சரிங்களா? ரெண்டாவது கணக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வட்டத்தின் ஆரம் 3.12 மீட்டர் எனில் அதன் பரப்பை முக்கிய எண்ணூறுகளில் கணக்கிடுக, சரிங்களா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு வட்டம் இருக்குது, அந்த வட்டத்தோட ஆரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3.12 மீட்டர். அந்த வட்டத்தின் ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3.12 மீட்டர் எனில் அதோட பரப்பு, சரிங்களா? அதன் பரப்பை முக்கிய எண்ணூறுகளில் கணக்கிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? அது என்ன நம்ம பார்க்கலாம். அப்போ தீர்வு, ஆரம் அப்படிங்கிறது ஆர், சரிங்களா? ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3.12 மீட்டர், சரிங்களா? என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம பரப்பு, அதாவது ஏ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். பரப்பு ஏ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். வட்டத்தின் பரப்புக்கு நம்மளுக்கு சம்பாடு தெரியும், என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். அதாவது ஏ ஈக்குவல் டு என்னது? பை ஆர் ஸ்கொயர். என்ன அப்படின்னா வட்டத்தின் சமன்பாடு என்னது? ஏ ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர், சரிங்களா? பையோட மதிப்பு நம்மளுக்கு தெரியும், என்ன அப்படின்னா 22/7 இல்லை அப்படின்னா இது ரெண்டையும் நம்ம பக்கத்தில் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 3.14 அப்படின்னு நம்மளுக்கு இங்கே கிடைக்கும். அதுதான் நம்ம எழுதியிருக்கோம், பையோட மதிப்பு 3.14, சரிங்களா? இன்ட்டு ஆர், அதாவது ஆரம், ஆரத்தின் மதிப்பு எவ்வளோங்க? 3.12. நம்மளுக்கு சாம்பாடு என்ன? பை ஆர் ஸ்கொயர். அப்போ ஆரோட மதிப்பு சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 3.12 ஸ்கொயர், சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? 3.14 இன்ட்டு 3.12 இன்ட்டு 3.12 ரெண்டையும் நம்ம பெருக்கணும் அப்படின்னா, அதாவது 3.12 நம்ம ஸ்கொயர் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன மதிப்பு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 9.7344, சரிங்களா? அப்போ இந்த ரெண்டு மதிப்பை நம்ம பெருக்கலாம். 3.14 இன்ட்டு 9.7344 அப்படிங்கிற ரெண்டு மதிப்பையும் நம்ம பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன மதிப்பு நம்மளுக்கு கிடைக்கும்? 30.56 அப்படின்னு நம்மளுக்கு இங்கே கிடைக்கும். என்ன அப்படின்னா 30.56 மீட்டர் ஸ்கொயர். என்ன கேட்டிருக்காங்க? அதன் பரப்பை முக்கிய எண்ணூறுகளில் கணக்கிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? அப்போ முக்கிய எண்ணுக்கு நம்மளுக்கு தெரியும், சரிங்களா? அப்போ அளவீட்டில் இரண்டு அளவீடுகளை பார்த்தோம் அப்படின்னா பெருக்கணும் அப்படின்னா அந்த அளவீடுகளில் இருக்கக்கூடிய மிக குறைந்த முக்கிய எண்ணுறுக்கள், அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும்? நம்ம கணக்கெட்டின முடிவை வந்து நம்ம முக்கிய எண்ணுறுக்களில் நம்ம கொண்டு வரணும், முழுமைப்படுத்தணும், சரிங்களா? இங்கே பார்த்தோம்னா என்னது? பை ஆர் ஸ்கொயர், பையோட மதிப்பு 3.14. அதே மாதிரி ஆர், ஆர்த்தோட மதிப்பு 3.12. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 3.14 இன்ட்டு 3.12 ஸ்கொயர், சரிங்களா? இங்கே பார்த்தோம் அப்படின்னா முக்கிய நிலைகள் எத்தனை அப்படின்னா 3, அதாவது 1, 1, 2, 3 முக்கிய நிலைகள் என்னது? 3. அதே மாதிரி எதால் பெருக்கணும்? நம்ம 3.12, சரிங்களா? 3.12 ஸ்கொயர். அப்போ இங்கேயும் பார்த்தோன்னா என்ன நம்மளுக்கு கிடைக்குது? நம்மளுக்கு பெருக்கணும் அப்படின்னா 9.7344 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது, சரிங்களா? அப்போ இதை பெருக்கிறோமா? இதோட முக்கிய எண்ணுக்கள் என்னது? 1, 2, 3, 4, 4 அப்படின்னு நம்மளுக்கு இங்கே கிடைக்கும். அப்போ இங்கே பார்த்தோம்னா இது 5. அப்போ 1, 2, 3, 4, 5. அப்போ இதோட எண்களோட முக்கிய எண்ணுக்கள் என்ன அப்படின்னா 5. இதோட முக்கிய எண்ணுக்கள் மொத்தம் எத்தனை இங்கே? 5. அப்போ மிக குறைந்த முக்கிய எண்ணுக்கள் என்ன அப்படின்னா 3. அப்போ வரக்கூடிய அந்த கணக்கீட்டோட முடிவில் பார்த்த அப்படின்னா இங்கே எத்தனை வருது நம்மளுக்கு? இங்கே 4 வருது. 30.56 நிறைய வரும். இது நம்ம 30.56 அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம், சரிங்களா? எதுக்கு எந்த நம்பருக்கு நம்ம முழுமைப்படுத்தணும்? 3க்கு நம்ம முழுமைப்படுத்தணும். அப்போ 30.56 எப்படி நம்ம முழுமைப்படுத்தலாம்? 30.6. அப்போ இதோட முக்கிய எண்ணுக்கள் என்ன அப்படின்னா 30.6. முக்கிய எண்ணுக்கள் என்ன வருது நம்மளுக்கு இங்கே? 30.6, என்ன அப்படின்னா 1, 2, 3. அப்போ 3 முக்கிய எண்ணுறுக்கள். அப்போ எப்படி முழுமைப்படுத்தணும்னா 30.6, சரிங்களா? இங்கே பார்த்தோம் அப்படின்னா 30.56 அப்படின்னு இருக்கு, இல்லைங்களா? இங்கே பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குங்க? இது வந்து 30.5 அப்படிங்கிறது நிலையான எண்கள், அதாவது தொடர்ச்சியாக வரக்கூடிய எண்கள்னு எடுத்துக்கலாமே. லாஸ்ட்டாக வந்து நிலையற்ற எண்கள், நம்பகத்தன்மையற்ற எண்கள். இங்கே பார்த்தோம் அப்படின்னா என்னது? 5க்கு மேலே இருக்குது, அதாவது 5 விட அதிகமாக இருக்குது. அப்போ 5 விட அதிகமாக இருந்தால் என்ன பண்ணணும் நம்ம? இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இலக்கத்தோட என்ன பண்ணணும் நம்ம? 1. அப்போ இது எப்படி எழுதலான்னு பார்த்தோம் அப்படின்னா 30.6
6 அப்படி நம்ம எழுதலாம். ஏன் அப்படின்னா லாஸ்ட் நம்பகத்தன்மை ட்ரெயின் வந்து 5 விட அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம், நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய இலக்கத்தோட ஒன்று நம்ம சேர்த்து எழுதிக்குவோம். அப்போ எழுதும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 30.6. அப்போ இதோட அப்போ 30.6 முக்கிய நெருக்கள் என்ன அப்படின்னா 3, சரிங்களா. அப்போ வட்டத்தின் பரப்பு என்ன அப்படின்னா ஏ ஈக்குவல் டு 30.6 மீட்டர் ஸ்கொயர், சரிங்களா. இப்போ நம்ம பார்க்க போகிறது 3வது கணக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதிர்வடையும் கம்பியின் அதிர்வெண் நியூன்னு சொல்லுவோம் அதை, சரிங்களா. இப்போ அதிர்வடையும் கம்பியின் அதிர்வெண் ஆனது அளிக்கப்பட்ட விசை அதாவது எஃப் மற்றும் நீளம் எல் மற்றும் ஓரலகு நீளத்திற்கான நிறை அதாவது எம் ஆகியவற்றை பொறுத்தது என கொண்டால் பரிமாண முறைப்படி அதிர்வெண் நியூ ஆனது அதாவது நியூ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் 1/L ரூட் F/M என நிரூபி அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஒரு கம்பி வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிர்வடையுது, சரிங்களா. அப்போ அதிர்வடையும் போது அந்த கம்பியோட அதிர்வெண் பார்த்தோம் அப்படின்னா எதனை பொறுத்து இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா எதை எதை பொறுத்து இருக்குன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா விசை எஃப் மற்றும் கம்பியின் நீளம், சரிங்களா. அடுத்தது ஓரளவுக்கு நீளத்திற்கான நிறை, சரிங்களா. இந்த மூன்றையும் பொறுத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க, சரிங்களா. அப்போ பரிமாண முறைப்படி, சரிங்களா, அந்த பரிமாண முறைப்படி அதிர்வெண் நியூ ஆனது நியூ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் 1/L ரூட் F/M என நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. அதை நம்ம என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம், சரிங்களா. பாருங்கள் தீர்வு, சரிங்களா. இங்கே பார்த்தோம் அப்படின்னா நியூ அப்படிங்கிறது அதிர்வெண், நியூ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் L/A, எல் அப்படிங்கிறது கம்பி நீளம், எஃப் விசை, பவர் B, எம் ஓரளவு நீளத்திற்கான நிறை M, C, சரிங்களா. அப்போ அதிர்வடையும் கம்பி அதிர்வெண் நான் பார்த்தோம் அப்படின்னா எதனை சார்ந்திருக்கிறது, கம்பியின் நீளம், அது மீது செயல்படும் விசை, ஓரளவு நீளத்திற்கான நிறை, இது மூன்றையும் சார்ந்து இருக்குது. அதனால தான் என்ன பண்ணிக்கணும், நம்ம டாட்லி போர்ஷனுங்க நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறோம், இதில் கூட ஒவ்வொரு டேர்முக்கு என்ன பண்ணுறோன்னு பார்த்தோம் அப்படின்னா பரிமாண வாய்ப்பாடு நம்ம இங்கே எழுதலாம். ஒவ்வொரு டேர்முக்கு என்ன பண்ணணும், நம்ம பரிமாண வாய்ப்பாடு நம்ம இங்கே எழுதலாம், சரிங்களா. ஃபஸ்ட்டுக்கு நியூ அதாவது அதிர்வெண், சரிங்களா. அப்போ அதிர்வெனுக்கான பரிமாண வாய்ப்பாடு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நாங்கள் சொல்லியிருக்கோம் புக்கில் பரிமாண வாய்ப்போடு ஒரு பெரிய டேபுகளாக இருக்கும், அதில் பார்த்த அப்படின்னா அதிர்வெண் இருக்கும், சரிங்களா. அப்போ அந்த அதிர்வெண்க்கான சமன்பாடு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 1/அலைவு காலம், அதாவது 1/அலைவு காலம், சரிங்களா. அப்போது காலம்ங்கிறது என்னது, நம்மளுக்கு நேரம், சரிங்களா. அதாவது நேரத்துக்கான பரிமாண வாய்ப்பாடு என்ன சொல்லணும் நம்மங்க, எல் அப்படி பரிமாண வாய்ப்பாடு என்ன சொல்லுவோம் பார்த்தோம்னா டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ 1/அலைவு காலம். அப்போ என்ன பண்ணோம், 1/T, அப்போ கீழே கட்டி மேலே கொண்டு போய் என்ன வரும் நம்மளுக்கு மைனஸ். அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், T^-1, அதை நம்ம எழுதியிருக்கோம் நியூ அதாவது அதிர்வெண்ணின் பரிமாண வாய்ப்பாடு என்னது, ஸ்கொயர் ப்ராக்கெட் T^-1, சரிங்களா. அடுத்தது எல்லின் பரிமாண வாய்ப்பாடு, நீளத்தின் பரிமாணம், இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் L. அடுத்தது எஃப் விசை, விசையின் பரிமாண வாய்ப்பாடு, அது நம்மளுக்கு தெரியும் விசையின் பரிமாண வாய்ப்பாடு என்னென்னு, என்ன அப்படின்னா M L T^-2, அதாவது M L T^-2 அப்படிங்கிறது விசைக்குரிய பரிமாண வாய்ப்பாடு. அடுத்தது எம்மின் பரிமாண வாய்ப்பாடு, சரிங்களா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா M L^-1 நினைக்கலாம். நிறையின் பரிமாண வாய்ப்பாடு என்ன அப்படின்னா M, ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு நீளத்திற்கான நிறையும் தான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அப்போ ஓரளவு நீளத்திற்கான நிறை அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் நம்ம, M/L, ஓரளவு நீளத்திற்கான நிறை என்ன, M/L. அப்போ இங்கே பார்த்தோம்னா நம்மளுக்கு எம் அப்படிங்கிறது என்ன நம்மளுக்குங்க, M பரிமாணம் என்னென்னா M. அதே மாதிரி எல் அப்படிங்கிறது எல், அப்போ கீழே கரெக்டாக மேலே வந்து என்ன வரும் நம்மளுக்குங்க, L^-1, அதை தான் நம்ம எழுதியிருக்கோங்க, M L^-1, ஓரளவு நீளத்திற்கான நிறை, சரிங்களா. அதுதான் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் M L^-1, சரிங்களா. என்ன பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு டேர்முக்கும் நம்ம பரிமாண வாய்ப்பாடு நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது எல்லாத்தையும் நம்ம ஈக்குவேஷன் 1 நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம் நம்ம, சரிங்களா. அப்போ இந்த பரிமாண வாய்ப்பாடு நம்ம பிரதியிடுறோம். இங்கே நியூ அப்படிங்கிறது அதிர்வெண், அப்போ அதிர்வெண் பரிமாண வாய்ப்பாடு நம்மளுக்கு என்னங்க, T^-1, அதுங்க நம்ம சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம் T^-1 டாட்ல ப்ரொபோஷனில், அது நேர் விகிதத்தில். அடுத்தது என்ன என்ன டேர்ம் இருக்குது, எல்ங்கிற டேர்ம் இருக்குது, எல், சரிங்களா. அப்போ எல்லோட பரிமாண வாய்ப்பாடு நம்மளுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட் L^A. அண்டு அடுத்து என்ன டேர்ம் இருக்குது, எஃப் விசை, விசையின் பரிமாண வாய்ப்பாடு நம்மளுக்கு என்ன, M L T^-2 B. அடுத்தது எம், அதாவது ஓரளவு நீளத்திற்கான நிறை, இதுக்கு பரிமாண வாய்ப்பாடு என்னது, M L^-1, இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் பவர் என்னது, நம்ம C போட்டிருக்கோம் நம்ம, சரிங்களா. இப்போ என்ன பண்ணோம், நம்ம ரெண்டு சைடு என்ன பண்ணோம், நம்ம
இருக்கக்கூடிய அந்த பரிமாணங்களை என்ன பண்ண, பரிமாணோட அடுக்குகள் என்ன பண்ணும்போ அந்த படிகளை வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம சமன் செய்யணும், அதாவது ஒப்பீடு செய்யணும் நம்ம, சரிங்களா. இங்கே ரைட் சைடு பார்த்தோம்னா டி அப்படிங்கிற டேர்ம் மட்டும்தான் இருக்குது, சரிங்களா, மீதி இருக்கிற டேர்ம் கிடையாது. ஆனால் ரைட் சைடு எம் எல் டி அப்படிங்கிற மூன்று பரிமாணமும் இங்கே இருக்குது, சரிங்களா, அடிப்படையில் கூட பரிமாணம் இருக்குது. அப்போ என்ன பண்ணும் நம்ம இங்கே லெஃப்ட் சைடு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எம் பவர் ஜீரோ, எல் பவர் ஜீரோ, டி பவர் மைனஸ் ஒன், என்ன பண்ணுங்க நம்ம இங்கே நம்ம எம் பவர் ஜீரோ எல் பவர் ஜீரோ என்ன பண்ண நம்ம இங்கே நம்ம சேர்த்து எழுதிக்கிறோம். அவ்வளோ நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா, எம் பவர் ஜீரோ எல் பவர் ஜீரோ எனிதிங் பவர் ஜீரோ ஈக்குவல் டு ஒன்று, சரிங்களா. அப்போ என்ன பண்ண நம்ம இந்த டேர்ம் நம்ம இங்கே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம், எம் பவர் ஜீரோ எல் பவர் ஜீரோ அப்படின்னு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தோம்னா ரெண்டு சைடுமே பார்த்தோம்னா பரிமாணங்கள் எப்படி இருக்குது, சமமாக இருக்குது. பரிமாணங்கள் சமமாக இருக்கும்போது அது அடுக்கு உள்ள என்ன பண்ண நம்ம ஈக்குவல் பண்ணணும், சமன்படுத்தணும், அதாவது அதான் கொடுத்துருக்காங்க, இருபுறமும் எம் எல்டியின் படிகளை ஒப்பிடுக, சரிங்களா. ஒப்பிடலாமா, ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இங்கே ரைட் சைடு பாருங்கள், எல் ஸ்கொயர் ப்ராக்கெட் எல் பவர் ஏ எம்எல் டி பவர் மைனஸ் டூ எம்எல் பவர் மைனஸ் ஒன் பவர் சின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தோம்னா அது பரிமாணங்கள் ஒரே மாதிரி இருந்தால் அந்த என்ன பண்ணணும் நம்ம அந்த அடுக்கில் என்ன பண்ண நம்ம பரிமாணங்கள் ஒரே மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ண நம்ம சேர்த்து எழுதிக்கணும், நம்ம அந்த அடுக்குறையில் என்ன பண்ண நம்ம சேர்த்து எழுதுவோம். இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு எம், இங்கே பார்த்தோம்னா பவர் பிலையும் இருக்குது பவர் சிலையும் இருக்குது எம். அப்போ என்ன பண்ண நம்ம சேர்த்து எழுதிக்கலாம், அப்போ எம் பி ப்ளஸ் சி, சரிங்களா. இங்கே பார்த்தோம்னா இங்கே இருக்குது எம்எல் டி பவர் மைனஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் பிலையும் இருக்குது, அதேமாதிரி எம்எல் பவர் மைனஸ் ஒன் ஸ்கொயர் ப்ராக்கெட் சியில் இருக்குது. அப்போ என்னது சேர்த்து எழுதி எப்படி எழுதணும், அது நம்ம தனித்தனியே பிரித்து எழுதுன்னு எப்படி எழுதுவோம், நம்ம எம் பவர் பி அப்படின்னு இந்த டேர்மில் எழுதுவோம், ஓகேங்களா. இதெல்லாம் எப்படி எழுதுவோம், நம்ம எம் பவர் சி அப்படின்னு எழுதுவோம். அப்போ ரெண்டையும் நம்ம சேர்த்து எழுதுனோம்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, எம் பி ப்ளஸ் சி அப்படின்னு நம்மளுக்கு இங்கே கிடைக்கும். அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க, எம் பவர் பி ப்ளஸ் சி, சரிங்களா. அதே மாதிரியே தான் எல்லும், இங்கே பார்த்தோம் அப்படின்னா எல் அப்படிங்கிறது ஏபிசி பரிமாணம் மூணுலேயுமே இருக்குது, அதாவது நீளம், நீளத்துக்கான பரிமாணம். அப்போ என்ன பண்ணலாம், மூணையும் நம்ம சேர்த்து எழுதிக்கலாம். அப்போ எல் பவர் ஏ ப்ளஸ் ஏலேயும் இருக்குது பரிமாணத்துலேயும் இருக்குது, அதேமாதிரி பியில் இருக்குது, அப்போ ப்ளஸ் பி. சியில் இருக்குது பார்த்தோம் அப்படின்னா, இங்கே பார்த்த அப்படின்னா எல் பவர் மைனஸ் ஒன், அப்போ சியை நம்ம பெருக்கும்போது என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, மைனஸ் சி, அதான் இங்கே எழுதியிருக்கோம், எல் பவர் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சி. அடுத்தது டி டேர்ம், டி பார்த்தோம்னா இங்கே ஒரே ஒரு டேர்ம் மட்டும் தான் இருக்குது, அப்போ என்னது டி அப்படியே உள்ள அடுக்குறி என்ன பண்ண நம்ம பிரிக்கலாம், அப்போ டி பவர் மைனஸ் டூ பி, சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறோம், ரைட் ஹேண்ட் சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன பண்ண, ரெண்டு சைடுமே என்ன பண்ண நம்ம அந்த பவர்ஸை வந்து நம்ம அடுக்குறியில் என்ன பண்ண நம்ம அங்கே படிகளை வந்து நம்ம ஒப்பீடு செய்யலாம், சமன் செய்யலாம், சரிங்களா. அது எப்படி நம்ம பார்க்கலாம், ஃபஸ்ட்டு பவர்ஸ் எம் எடுத்துக்கலாமே, ஃபஸ்ட்டு எம் ஃபஸ்ட் பாருங்கங்க, ரைட் ஹேண்ட் சைடு பி ப்ளஸ் சின்னு இருக்குது, சரிங்களா. எம் அப்படிங்க பரிமாணம் என்ன இருக்குங்க, மேலே அடுக்கு குறியீடு பி ப்ளஸ் சின்னு இருக்குது, அதே லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குங்க, ஜீரோன்னு இருக்குது, அதுதான் எழுதியிருக்கோம், பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ, சரிங்களா. அப்போ தஃபோர் சி ஈக்குவல் டு என்னதுங்க, ப்ளஸ் பி அந்த போச்சுன்னா மைனஸ் பி, சரிங்களா. இது எப்படின்னு நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம், ஃபஸ்ட்டு சி கண்டுபிடிச்சிக்கலாமே. இங்கே ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா மைனஸ் டூ பி, டி பவர்ஸ் நம்ம கம்பேர் பண்ணலாம், டி டி டி, இங்கே ரைட் ஹேண்ட் சைடு வந்து மைனஸ் டூ பி, ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, மைனஸ் ஒன், டீயோட அடுக்குகள், சரிங்களா. அப்போ மைனஸ் டூ பி மைனஸ் ஒன், இங்கே என்ன இருக்கும், மைனஸ் மைனஸ் என்ன அப்படின்னா இங்கே கேன்சல் ஆகிடும், மைனஸ் மைனஸுங்க கேன்சல். அப்போ என்ன மீதி பி ஈக்குவல் டு ஒன் பை டூ, அப்போ என்ன பண்ணணும் நம்ம இங்கே மைனஸ் டூ பி ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று இருக்குது, இங்கே மைனஸ் மைனஸ் கேன்சல், அப்போ தஃபோர் பி ஈக்குவல் டு ஒன் பை டூ. இப்போ பியோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, சரிங்களா. இப்போ நேராக இங்கே ஃபஸ்ட்டு இதுக்கு வரலாமே, நம்ம பியோட வேல்யூ தெரிஞ்சிச்சா இங்கே வந்துடலாம். இங்கே என்ன சொல்லியிருக்கோம், நம்ம சி ஈக்குவல் டு மைனஸ் பின்னு சொல்லியிருக்கோமா, பியோட வேல்யூ நம்ம இங்கே கண்டுபிடிச்சாச்சு, அப்படி இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ சி ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூ, அப்போ பியோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு, என்னது சியோட வேல்யூஸ் நம்ம இங்கே கண்டுபிடிச்சாச்சு. இங்கே என்ன இருக்குது, ஏ ப்ளஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ. அடுத்தது என்னென்னா எல்லோட அடுக்குகள், எல் என்னதுங்க, ஏ ப்ளஸ் பி மைனஸ் சி, எல் இங்கே என்ன இருக்குங்க, ஜீரோ இருக்குது, அப்போ ஈக்குவல் டு ஜீரோ, ஓகேங்களா, ஈக்குவல் டு ஜீரோ. இது எப்படி எழுதலாம், ஏ ப்ளஸ் பி, இங்கே மைனஸ் சின்னு ஆல்ரெடி என்ன எடுத்துக்கோம், மைனஸ் பி, அந்த மைனஸ் பி இங்கே போட்டு என்ன மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ் பி, அப்போ ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இங்கே என்ன வருங்க நம்மளுக்குங்க, இங்கே அப்போ ஏ ப்ளஸ் டூ பி ஈக்குவல் டு ஜீரோ. பியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா, என்ன கண்டுபிடிச்சோம், ஒன் பை டூ பியோட வேல்யூ. அப்போது என்ன வரும் நம்மளுக்குங்க, ஏ ப்ளஸ் டூ இன்ட்டு ஒன் பை டூ ஈக்குவல் டு ஜீரோ, அப்போ டூ டூ என்ன ஆகுங்க, கேன்சல் ஆகிடும். அப்போ கேன்சல் ஆகிட்டால் மீதி கூடியது என்ன நம்மளுக்குங்க,
ஏ ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கிடைக்கும். அப்போ தெர்ஃபோர் என்ன கிடைக்கும் நம்மளுக்குங்க, ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று. ஏ ஈக்குவல் டு என்னதுங்க, மைனஸ் ஒன். அப்போ சியோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு என்ன அப்படின்னா, சி ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூ. அதே மாதிரி பியோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு என்ன அப்படின்னா, பி ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன் பை டூ. சரிங்களா. அடுத்தது ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சேன் என்னென்னா மைனஸ் ஒன். அப்போ ஏ பிசி மூன்றோட வேல்யூஸ் என்னது இங்கே மதிப்பு நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், மூணோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். எதில் அப்படின்னா, ஏபிசியோட மதிப்புகளை எங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம், நம்ம இங்கே ஈக்குவேஷன் ஒன்ல நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாங்களா. சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வி டைரக்ட்லி ப்ரொபோஷனல். சரிங்களா. எல் பவர் ஏ, ஏவோட வேல்யூஸ் என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம, மைனஸ் ஒன்று. அதை தான் அங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். இப்போ எல் பவர் ஏன்னு இருக்குங்களா, அப்போ எல் ஏவோட வேல்யூஸ் என்ன கண்டுபிடிச்சோம், மைனஸ் ஒன். அதை தான் அங்கே மைனஸ் ஒன்னு சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். சரிங்களா. அடுத்தது எஃப், எஃப் பவர் பி, பியோட வேல்யூஸ் என்ன நம்மளுக்குங்க, ப்ளஸ் ஒன் பை டூ. பியோட சொல்லி நம்மளுக்கு ப்ளஸ் ஒன் பை டூ. அப்போ எஃப் பவர் ப்ளஸ் ஒன் பை டூ. அடுத்தது எம் பவர் சி, சியோட வேல்யூஸ் என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம, மைனஸ் ஒன் பை டூ. அப்போ எம் மைனஸ் ஒன் பை டூ. அப்போ சிக்கு பதில் என்ன சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம் நம்ம, மைனஸ் ஒன் பை டூ. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தோம் அப்படின்னா, த நியூ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் எஃப் ஒன் பை டூ டிவைட் பை எல். இங்கே பார்த்தோன்னு அது ஒன் பை எல்லை நம்ம எப்படி எழுதலாம், எல் பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு எழுதலாம். சரிங்களா. அப்போ இங்கே இந்த எல் பவர் மைனஸ் ஒன்னை தான் நம்ம என்ன எழுதிருக்கோம் அப்படின்னா, ஒன் பை எல் அப்படின்னு நம்ம இங்கே எழுதிருக்கோம். இதை பிரித்து எழுதுக்கு சார், இங்கே ஒட்டுக்க எழுதியிருக்காங்க. எப்படி எழுதலான்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே அப்போ நியூ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஒன் பை எல் இன்ட்டு எஃப் பவர் ஒன் பை டூ, எஃப் பவர் ஒன் பை டூ பை எம் பவர் ஒன் பை டூ. சரிங்களா. இங்கே எம் பவர் மைனஸ் ஒன் பை டூ இருக்குது, இந்த டேர்ம் கீழே வந்து என்ன ப்ளஸ் ஒன் பை டூவாக மாறும். சரிங்களா. இப்படி இருக்கும். ஓகேவா. இதுதான் இங்கே சேர்த்து எழுதியிருக்காங்கங்க. சரிங்களா. அப்போ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ரூட்டோட வேல்யூஸ் என்ன, அது ரூட் எப்படி எழுதலாம், நம்ம ஒரு மதிப்பு இருந்து ஒரு நம்பர்ஸ் இருந்து அப்படின்னா என்ன பண்ணலாம், இப்போ இருக்குது. அப்போ இந்த ரூட்டோட மதிப்பு என்ன சொல்லணும் நம்மங்க, ஒன் பை டூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒன் பை டூ. சரிங்களா. இப்போ ஃபைவ்னே இருக்குது. சரிங்களா. இப்போ ரூட் ஃபைவ்னே இருக்குது. இது நம்ம ரூட்டை கேன்சல் பண்ண என்ன பண்ணலாம், நம்ம ஃபைவ் இன்ட்டு ஒன் பை டூன்னு போடலாம். அப்போ அங்கே என்ன போட்டிருக்கோங்க, எஃப் பவர் ஒன் பை டூ பை எம் பவர் ஒன் பை டூ. இதான் பண்ணலாம் நம்ம, இதை காமனாக நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எப்படி நம்ம காமனாக எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், அப்போது எஃப் பை எம் பவர் ஒன் பை டூ. சரிங்களா. அப்போ இந்த ஒன் பை டூ அப்படிங்கிறது எதை குறிக்குதுங்க, ரூட்டை குறிக்குது. ஒன் பை டூங்கிறது எதை குறிக்குதுங்க, ரூட்டைங்க மென்ஷன் பண்ணுது. சரிங்களா. அப்போ இதை எப்படி எழுதலாம், அதை நம்ம ரூட் எஃப் பை எம் அப்படின்னு நம்ம எழுதலாம். சரிங்களா. அப்போ எப்படி இது எழுதலாம், அதை எஃப் பை எம் பவர் ஒன் பை டூ எப்படி நம்ம இங்கே எழுதலாம்னு பார்த்தோம் அப்படின்னா, எஃப் பை எம் ஒன் பை டூ நம்ம இங்கே எப்படி எழுதலான்னு பார்த்தோம் அப்படின்னா, ரூட் எஃப் பை எம் அப்படின்னு நம்ம இங்கே எழுதலாம். சரிங்களா. ஆல்ரெடி என்ன இருக்குங்க, ஒன் பை எல், இந்த எல் பவர் மைனஸ் ஒன் எப்படி எழுதிருக்கோம் நம்ம, ஒன் பை எல் அப்படின்னு எழுதியிருக்கோம். சரிங்களா. அப்போ தெர்ஃபோர் அதிர்வன் நியூ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஒன் பை எல் ரூட் எஃப் பை எம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணியாச்சுங்க, ப்ரூவ் பண்ணியாச்சு. சரிங்களா. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா, கொஸ்டின் பாருங்கள் என்ன அப்படின்னா, அதிர்வடையும் கம்பியின் அதிர்வெண் நியூ, சரிங்களா, ஆனது அளிக்கப்பட்ட விசை எஃப், நீளம் எல், ஓரலக நீளத்திற்கான நிறை எம் ஆகியவற்றை பொறுத்தது என கொண்டால், பரிமாண முறைப்படி அதிர்வெண் நியூ ஆனது ஒன் பை எல் ரூட் எஃப் பை எம் என நிரூபி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. அப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம, அதே மாதிரி நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நியூ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஒன் பை எல் ரூட் எஃப் பை எம். சரிங்களா. நம்ம அதிர்வன் நியூ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் எல்
கம்பியின் நீளம், எஃப் அளிக்கப்பட்ட விசை, எம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நீளத்திற்கான நிறை. சரிங்களா, அப்போதைக்கு எல்லாமே என்னது இந்த ஒரு டேமுக்கு நம்ம பரிமாண வாய்ப்பாக நம்ம சப்ஸ்டிட் பண்ணி என்ன பண்ணோம், ரெண்டு சைடுமே பார்த்தோம் அப்படின்னா பரிமாணங்கள் என்ன பண்ணுறோம், பரிமாண வாய்ப்பாடை பிரதியிட்டு அதோட அடுக்கு குறியீடுகள் சரிங்களா அந்த படிகளை வந்து ஒப்பிட்டு செஞ்சு ஏபிசியோட மதிப்பை என்ன பண்ண நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். கண்டுபிடிச்சா என்ன பண்ணிருக்கோம், நம்ம சேம் ஈக்குவேஷன் ஒன்ல நம்ம சப்ஸ்டிட் பண்ணி எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்கோம், அதிர்வன் நியூ டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் 1/L ரூட் எஃப் பை எம் அப்படின்னு நம்ம இங்கே நிரூபிச்சாச்சு. சரிங்களா, அடுத்து நம்ம பார்க்க போகிற கணக்கு நாலாவது கணக்கு. நாலாவது கணக்கு என்னென்னு பார்த்தோம்னா புவியிலிருந்து ஜூபிட்டரின் தொலைவு 824.7 மில்லியன் கிலோமீட்டர், அதன் அளவிடப்பட்ட கோண வட்டம் 35.72 செகண்ட்ஸ் எனில் ஜூபிட்டரின் விட்டத்தை கணக்கிடுக. சரிங்களா, புவியிலேருந்து பார்த்தோம்னா ஜூபிட்டர் எவ்வளோ தொலைவில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 824.7 மில்லியன் கிலோமீட்டரில் இருக்குது. சரிங்களா, அப்போ அதோட அளவிடப்பட்ட கோணம் அதாவது கோண வட்டம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 35.72 செகண்ட்ஸ் எனில் ஜூபிட்டரோட விட்டம் கேட்டிருக்காங்க. சரிங்களா, இப்போ ஜூபிட்டர் விட்டம் என்ன நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, புவியிலேருந்து ஜூபிட்டரின் தொலைவு என்ன எடுத்துக்கிறோம், நம்ம எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 824.7 மில்லியன் கிலோமீட்டர் நம்மளுக்கு தெரியும் மில்லியன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 10^6. அப்போ 824.7 × மில்லியன் அப்படிங்கிறது 10^6 × கிலோமீட்டர் நம்மளுக்கு தெரியும், கிலோமீட்டர் அப்படின்னு என்ன அப்படின்னா 10^3 மீட்டர் தான் என்ன நம்மளுக்கு இங்கே கிலோமீட்டர், அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். அதாவது தொலைவு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 824.7 மில்லியன் கிலோமீட்டர், அங்கே மில்லியன் அப்படிங்கிறது 10^6, கிலோமீட்டர் அப்படிங்கிறது 10^3 மீட்டர். அடுத்தது கோண வட்டம் தீட்டா ஏன் அப்படின்னா எவ்வளோ அப்படின்னா 35.72 செகண்ட்ஸ். சரிங்களா, இது நம்ம எப்படி எழுதுறோம்னு பார்த்தோம் அப்படின்னா 35.72 × சரிங்களா. இங்கே பார்த்தோம்னா ஒரு செகண்ட்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னா நம்ம இந்த லெசனோட ஃபஸ்ட்லேயே நம்ம பார்த்துருக்கோம் மினிட் செகண்ட்ஸ் ரேடியன் இதுக்கிட்டே உள்ள தொடர்பு என்னன்னு பார்த்துருக்கோம். அதில் இருக்க ஒரு செகண்ட்ஸோட வேல்யூ என்ன, ஒரு மினிட்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்மளுக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும், அதை நம்ம பார்த்துருக்கோம். இதை நம்ம எப்படி எழுதலாம், அதாவது 35.72 செகண்ட்ஸை நம்ம எப்படி எழுதலான்னு பார்த்தோம் அப்படின்னா 35.72 × ஒரு செகண்ட்ஸ் அப்படின்னு நம்ம இங்கே எழுதலாம். சரிங்களா, அப்போ அந்த ஒரு செகண்ட்ஸோட மதிப்பு தான் என்ன அப்படின்னா 4.85 × 10^-6 ரேடியன். சரிங்களா, இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம விட்டம் நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அப்போ நான் ஆல்ரெடி நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் சரிங்களா, புவியிலேருந்து நீண்ட தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கோளுகளோட தொலை வந்து எப்படி நம்ம அளவோடு செய்யலாம்னு பார்த்தோம்னா இடமாறு தோற்றம் முறை அந்த முறை மூலமாக நம்ம அளவோடு செய்யலாம். சரிங்களா, அப்போ அதற்குரிய சமன்பாடு என்னன்னு பார்த்தோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு B/θ. எக்ஸ் அப்படிங்கிறது B/θ, எக்ஸுங்கிறது தொலைவு, பி அப்படிங்கிறது விட்டம், தீட்டா அப்படிங்கிறது கோணம். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், விட்டம் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம அப்படி கிளாஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ பி ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு தீட்டா, அப்போ பி ஈக்குவல் டு எக்ஸ் தீட்டா. எக்ஸோட மதிப்பு நம்மளுக்கு தெரியும் தொலைவு எவ்வளோ அப்படின்னு, எவ்வளோன்னா 824.7 × என்ன பண்ணியிருக்கோம், நம்ம 10^6 10^3 என்ன பண்ண நம்ம சேர்த்து எழுதிக்கிறோம். நம்ம இப்போ சேர்த்து வந்து என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 10^9, அதை நம்ம எழுதியிருக்கோம் 10^9 × தீட்டா. தீட்டோட மதிப்பு நம்மளுக்கு இங்கே தெரியும் என்ன அப்படின்னா 35.72 × 4.85 × 10^-6. சரிங்களா, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பெருக்கணும் அப்படின்னா என்ன மதிப்பு நம்மளுக்கு கிடைக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா 1.428 × 10^5. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 10^9 × 10^-6. சரிங்களா, 9 - 6 போச்சு மீது என்ன இருக்கும் 10^3. சரிங்களா, அப்போ 824.7 × 35.72 × 4.85 எல்லாத்தையும் பெருக்கணும் நம்மளுக்கு என்ன மதிப்பு கிடைக்கும், 1.428 × 10^5. நல்லா டிஜிட் வரும், பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சோன்னா நம்மளுக்கு 10^5 நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா, இங்கே பாருங்கள் இங்கே 10^3 மீட்டர் எப்படி நம்ம எழுதலாம், கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம இங்கே எழுதலாம். சரிங்களா, அப்போ பி ஈக்குவல் டு 1.428 × 10^5 கிலோமீட்டர். சரிங்களா, அப்போது ஜூபிட்டரோட விட்டம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஜூபிட்டரின் விட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பி ஈக்குவல் டு ஜூபிட்டரின் விட்டம் எவ்வளோ அப்படின்னா பி ஈக்குவல் டு 1.428 × 10^5 கிலோமீட்டர். சரிங்களா,
தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.